மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு டவுன் சைடில் இறங்குது. ஃப்ரைடே ப்ரீவியஸ் மார்க்கெட்டாக தான், 2:30 அப்புறம் ஒரு செல் கால் வந்துச்சு, நல்ல 3:30 டவுன் சைடில் ஃபர்ஸ்ட் டார்கெட் கிட்ட க்ளோசிங். இன்றைக்கி ஓப்பனிங் டவுன் சைடில் இறங்குறதுனால இந்த செல் காலோட மொமெண்டம் இன்றைக்கி 10:18 வரைக்கும் இருந்துச்சு. இப்போ 10:18 ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான ஒரு பை கால் கிடைக்குது, க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகுது. எஸ் இந்த சார்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் கிடைக்கும், அதுவே உங்களுக்கு பை பண்ணலாமா செல் பண்ணலாமா, அதாவது என்ட்ரி நீங்கள் எங்கே எடுக்கலாம் டார்கெட் எங்கே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி லைவ் மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கப்பவே லைவாகவே கால்ஸ் கிடைக்கும். ஸோ இது உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் கால்ஸ் மாதிரி இருக்கும். இது எப்படின்னா, இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட ஒரு ஸ்ட்ராட்டஜியை டெக்னிக்கல் ஃபார்முலாவாக கன்வெர்ட் பண்ணி இதில் இன்செர்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதுபடி ஒவ்வொரு 1 மினிட் கேண்டிலையும் அதை அனலைஸ் பண்ணிகிட்டே வரும். அந்த கேண்டில் சப்போஸ் மூவ்மெண்ட் வேரி ஆகி பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி பிரேக் அவுட் ஆகிறப்ப இமீடியட்டாக கால் வரும், பார்க்குறதுக்கும் சிக்னல் மாதிரி இருக்கும், க்ரீன் கலர் ரெட் கலர்னு. அந்த கேண்டில் ஓப்பன் பாயிண்ட்லேயே உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிரும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், பை கால் வந்திருக்கு, அந்த க்ரீன் கலர் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஒயிட் லைன் இருக்குல்ல, அதான் என்ட்ரி பாயிண்ட் குரிய லைன், பை அட் 43,715. மேல இருக்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் லைன், கீழே இருக்க அந்த ரெட் கலர் லைன் தான் ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ நீங்கள் எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எவ்வளவு தூரம் டார்கெட் எதிர்பார்க்கலாம், அதே மாதிரி முக்கியமான விஷயம் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா எங்கே கட் பண்ணணும். ஏன்னா நிறைய பேருக்கு மார்க்கெட் பார்க்கும்போதே தெரியும் மார்க்கெட் மேலே ஏறுது மார்க்கெட் கீழே இறங்குது அப்படின்றத பார்க்கும்போதே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. எங்கே என்ட்ரி எடுக்கிறது இல்லை லாஸ் இதுக்கு மேலே வந்தால் கட் பண்ணணும் அப்படின்றதுல தான் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்குவீங்க. ஸோ இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோபோட்டிக்கா, இங்கே என்ட்ரி எடுங்க இவ்வளோ தூரம் டார்கெட் எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் வந்தால் இங்கே மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ரோபோட்டிக்காக கொடுத்துரும். இதில் வர என்ட்ரி பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் மேனுவலாகவும் ட்ரேட் பண்ணிக்கலாம், ஆட்டோ ட்ரேடிங்கும் பண்ண முடியும். இதில் வர என்ட்ரி பாயிண்ட் வச்சு நீங்கள் உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டில் டேரெக்டாகவே நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். இதை பற்றின இன்னும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இந்த சார்ட் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேன் ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸும் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். இப்போ 43,715 வந்த கால், ஃபர்ஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் வந்து 43,824 இருக்குது, 100 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது, 110 கூட சொல்லலாம். இதை ப்ரேக் அவுட் பண்ணுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு 3 கேண்டிலில் 3 மினிட்ஸில் 43,800 ப்ரேக் அவுட் பண்ணுச்சு. 4th கேண்டிலில் பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் பிரேக் அவுட், அதாவது 820 மேலேயே போயிடுச்சு. ஆக்சுவலி ஒரு 4 கேண்டில்லே நமக்கு கால் கிடச்சி டார்கெட் கிட்டக்கு போயிடுச்சு. அடுத்த 2 மினிட்ஸில் அதையும் தாண்டி மார்க்கெட் மேலே போயிட்டே இருந்துச்சு, செம்ம புல்லிஷ் மொமெண்டம். ஸோ கால் கிடச்சதுலேருந்தே நமக்கு மார்க்கெட் நல்லாவே ரைஸ் ஆச்சு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு டூல் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் கொடுக்கக்கூடியது, ட்ரெண்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சார்ட் உங்களுக்கு லைவாகவே சப்போர்ட் பண்ணும், கால்ஸ் ப்ரொவைட் பண்ணி. இதை வச்சு நீங்கள் உங்களோட இன்ட்ராடே ட்ரேடிங்கையும் நீங்கள் பண்ணிக்க முடியும். இந்த சார்ட்டோட பிளான் டீட்டெயில், இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.